எந்த ஒரு குறிக்கோளனை அடைவதற்கும் லட்சியம் மிகவும் அவசியம் வாழ்க்கையில் லட்சியம் கொண்டிருப்பவன் ஆயிரம் தவறுகள் செய்தால் லட்சியம் இல்லாதவன் ஐம்பதாயிரம் தவறுகள் செய்வான் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஓர் ஊரில் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை சுற்றி ஏராளமான செடி கொடிகளும் மாமரங்களும் இருந்தன அந்த ஆசிரமத்தை கடந்து சென்றால் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் தினமும் அந்த ஆசிரமத்தின் வழியாகத்தான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள் காலையில் மாணவர்கள் அந்த வழியாக பள்ளிக்கு செல்வதையும் மாலையில் வீடு திரும்புவதையும் ஒரு பெரியவர் கவனித்து கொண்டிருந்தார் அந்த பெரியவருக்கு ஓர் ஆச்சரியம் மாணவர்கள் காலையில் அந்த வழியாக போகிறபோது அங்கே இருக்கும் மாமரங்களை திரும்பிக்கூட பார்ப்பதில்லை ஒழுங்காக போவார்கள் ஆனால் மாலையில் திரும்புகிற போது அப்படி இல்லை அவர்களுடைய குணம் முற்றிலும் மாறிவிடும் ஆளுக்கு ஒரு கல்லை கையில் எடுத்துக்கொள்வார்கள் மாம்பழங்களை குறிவைத்து கற்களை எறிவார்கள் பழங்கள் கீழே விழுந்ததும் அதை எடுத்துக்கொள்வார்கள் ஒரே ஆட்டமும் பாட்டமுமாக இருக்கும் காலையில் ஒழுங்காக பள்ளிக்கு போகும் மாணவர்கள் மாலையில் மட்டும் ஏன் இப்படி குறும்பு செய்கிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் ஒருநாள் ஒரு மாணவனை கூப்பிட்டார் அந்த மாணவனிடம் தம்பி காலையில் ஒழுங்காக அமைதியாக போகிறீர்கள் மாலையில் மட்டும் இப்படி கல்லெறிந்து குறும்பு செய்கிறீர்களே ஏன் என்று கேட்டார் அந்த பெரியவர் அதற்கு அந்த சிறுவன் காலையிலே நாங்கள் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் பாடங்களை படிக்க வேண்டும் ஆசிரியர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் ஆசிரியரிடம் திட்டு வாங்க வேண்டும் உதை வாங்க வேண்டும் ஆனால் மாலையில் அப்படி இல்லை வீட்டுக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் செல்லலாம் அதனால்தான் தான் குறும்புகள் செய்கிறோம் என்றார் இதை கேட்ட பிறகுதான் அந்த பெரியவருக்கு ஓர் உண்மை தெரிய வந்தது இந்த மாணவர்கள் காலையில் இந்த வழியாக போகிறபோது ஒரு குறிக்கோளுடன் செல்கிறார்கள் அதனால் எந்த குறும்பும் செய்வதில்லை ஆனால் மாலையில் திரும்புகிற போது அந்த குறிக்கோள் இல்லாததன் காரணமாக அவர்கள் குறும்பு செய்கிறார்கள் என்பது புரிந்தது காலையில் குறிக்கோளுடன் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் போல அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அனைத்து நேரங்களிலும் பணியாற்றுபவர்கள் நம்முடைய காவல்துறையினர் ஒரு மாநிலத்தின் காவல்துறை உயர்ந்த குறிக்கோளுடன் செவ்வனே பணியாற்றுவது என்பது அந்த நாட்டை ஆளும் தலைவரின் தலைமை பண்பை பொறுத்தே அமையும்